நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கங்கள் எழுப்பி வடம் பிடித்து இழுத்து சென்ற தேர். வழி நெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவிலில் 13ஆம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோவிலின் வசந்த பெருவிழா கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இதில் 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோவில் மூலவர் தங்க கவச அலங்காரத்திலும் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு உற்சவ அம்மன் வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்பு ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் விண்ணை பிளக்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேர் ஆறுமுகம் பிள்ளை வீதி, சமஸ்கான் பள்ளிவாசல் தெரு, மதுரை சாலை, பேருந்து நிலையம் வழியாக திருத்தளிநாதர் ஆலயம், 4 ரோடு, தேரோடும் வீதிகளை கடந்து கோவிலை சென்றடைந்தது. தேர் செல்லும் வழிகளில் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். அப்போது தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேள தாளங்கள் முழங்க இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசு வெடித்து தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வசந்த பெருவிழா குழு தலைவர் தங்கவேலு தலைமையில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.